அதிநவீன ராணுவ துப்பாக்கிகளின் பெயரை சரளமாக படித்து லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட் சாதனை புத்தகத்தில் இடம்பிடித்த 4 வயது சிறுவர் ராணுவத்தில் நாட்டுக்காக சேவை செய்ய விருப்பம். சென்னை கோட்டூரைச் சேர்ந்த மணிமாறன் தமிழ்ச்செல்வி தம்பதியினரின் 4 வயது மகன் பிரதீக் தேவ் துப்பாக்கிகள் மீது ஆர்வம் கொண்டதால் பெற்றோர்கள் பல்வேறு துப்பாக்கிகளின் புகைப்படத்தை காட்டி சொல்லிக் கொடுத்துள்ளனர். இதனையடுத்து குரோபேட்டையில் உள்ள லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அலுவலகத்தில் ராணுவத்தில் பயன்படுத்தும் 100 நவீன துப்பாக்கிகளின் புகைப்படம் அதன் மாடல்களை பார்த்து சரளமாக தெரிவிக்கிறார். மேலும் அவருக்கு பிடித்த 20க்கும் மேற்பட்ட துப்பாக்கிகளை படம் பெயர் பார்க்காமலேயே தெரிவித்து அசத்துகிறார். இதன் மூலம் 100 ராணுவ துப்பாக்கி பெயர்களை தெரிவித்த இளம் சிறுவன் என்கிற உலக சாதனை புரிந்து லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் புத்தகத்தில் பதிவு செய்தார். இதனையடுத்து சிறுவன் பிரதீக் தேவுக்கு பதக்கம் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினர். தான் துப்பாக்கிகள் மீது ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் மேலும் ராணுவத்தில் பணிபுரிந்து நாட்டிற்காக சேவை செய்ய விருப்பம் என சிறுவன் தெரிவித்துள்ளார். சாதனை சிறுவனின் தந்தை மணிமாறனிடம் கேட்டபோது 3 வயது முதலே துப்பாக்கிகள் மீது ஆர்வமாக பிரதீக் தேவ் இருப்பார். திரைப்படங்களில் காட்டப்படும் துப்பாக்கிகள் குறித்து கேட்டதால் இணையம் வழியாக பல்வேறு ராணுவ துப்பாக்கிகளை காட்டி பயிற்சி அளித்ததாக தெரிவித்தார். நேம் மணிமாறன். நாங்கள் அரியார் பக்கத்தில் இருக்கிற கோட்டூர்லேருந்து வரோம். பையனுக்கு வந்து கன்னுனா ரொம்ப இஷ்டம். அவனுக்கு எப்போ நம்ம எங்கே போய் எது பர்ச்சேஸ் பண்ண போனாலும் ஃபஸ்ட்டு கன்னை தான் எடுப்பான் டாய்ஸில். நாங்கள் இதுக்காக நம்ம உலக சாதனை பண்ண வைக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் கன்னு நேம் ட்ரை பண்ணலான்னு பண்ணோம். 2 வீக்ஸில் 100 கன் சொல்லிட்டான். அதுவும் எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்ததுனால மேடமையும் சாரியும் நாங்கள் மீட் பண்ணோம். மீட் பண்ணி நாங்கள் ரெஃபர் இது மாதிரி நாங்கள் சொன்னோம் நாங்கள் பண்ண போகிறோன்னு. அதுக்கு மேடமும் ஓகே சொன்னாங்க. அதனால் நாங்கள் 2 வீக்ஸ் ட்ரைனிங் கொடுத்து இப்போ உடனே நாங்கள் கன்னியமை சொல்ல வச்சோம். நான் இது மாதிரி எப்போ பார்த்தாலும் அவன் மூவி பார்த்தாலே கன் படம் 3 இயர்ஸ்லேருந்து அவனுக்கு ஆர்வம் ரொம்ப அதிகம் சார். எப்போ கன்னு படம் பார்த்தாலும் என்ன கன்னுப்பா அதை நேம் சொல்லுப்பான்னு என்ன கேட்பான் சார். அதுக்காகவே நான் கன்னு நேமெல்லாம் பார்த்துருந்தேன் சார். யூடியூப்ல உட்காந்து கன்னு என்ன பேர் என்ன நேம்னு பார்த்து இவனுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணா அது அடுத்த நேம் வேற என்ன மூவி வேணா அந்த கன்னு பேரை பார்த்துட்டு அப்பா இது MP5ப்பா அது மாதிரி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க சார். அங்கெல்லாம் அது மாதிரி அவனே சொல்ல ஆரம்பிச்சான் சார். இந்த மாதிரி கன்னு நேம்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரைனிங் கொடுத்தது. 2 வீக்ஸ்லேயே அவன் கற்றுக்கிட்டது பெரிய விஷயம் எங்களுக்கு பொறுத்த வரைக்கும். ஆனால் இங்கே வந்து அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் தான் இதை ட்ரெயின் பண்ணாங்க. எங்கிட்ட வந்து பேசினதுக்கப்புறம் சார்கிட்ட நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் இதை அந்த 2 வீக்ஸில் தான் அவன் வந்து மெமரியில் கொண்டு போனது.